பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்ப்பதாக அதிமுக அமைச்சர் பாஸ்கரன் கூறியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய கதர்மட்டம் கிராமத்துறை அமைச்சர் ஜி பாஸ்கரன் அடிப்படை வசதிகள் இல்லாததால் தான் கிராமப்புற மக்களும் அரசு பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்ப மறுத்து தனியார் பள்ளியை நாடுவதாக கூறினார். மேலும் அடிப்படை வசதிகளில் உள்ள குறைகளை கலை ஆசிரியர் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார். அடிப்படை வசதி இல்லாதனால என்ன மாதிரி கிராமங்கள்ல பூரா இந்த பிரைவேட் ஸ்கூல் நாடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க சோப் பண்ணி அது இந்த மாதிரி வச்சிருக்கா அந்த மாதிரி அதனால பரவாயில்ல. நம்ம பள்ளிகள நீங்களும் எங்களுக்கு உதவியா இருக்கணும். பள்ளிகளுக்கு என்ன செய்யணும், ஏன்னா எங்கள் பள்ளிகளுக்கு என்னென்ன வேணுன்றது கேட்கறதுல எங்களை நீங்களும் நம்ம மாவட்ட அதிகாரிகளும் ரொம்ப நம்மளுக்கு நல்ல அதிகாரிகளாக கிடைக்கப்பட்டிருக்கோம். அதனால் நீங்களும் நீங்களே எங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த ஆசிரியர்ன்றது ஆசிரியர் வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக செய்யக்கூடிய ஒரு பதவி. அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி அதாவது இந்த பகுதி கல்வியில் எங்கள் பகுதியெல்லாம் ரொம்ப பின்தங்கிய ஐயா. அதில் நீங்கள்லாம் நல்லா சிறப்பாக பணியாற்றி நல்ல நம்ம பகுதியில் படிப்பறிவை நல்லா உண்டாக்கணும். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் மாணவர்கள் இல்லாததால் ஏராளமான அரசு பள்ளிகளை இழந்து மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளைப் போல அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என அமைச்சர் பாஸ்கரன் வெட்ட வெளிச்சமாக பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.